சினி சமூக நண்பர்கள் அனைவருக்கும் கவியின் காலை வணக்கம். எல்லாருமே சேஃபாக வீட்டில் இருப்பீங்க நம்புறேன். நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்குறோம். அந்த வகையில் இப்போ இணையத்தில் வைரலாகும் சூப்பர் ஸ்டாரின் இ பாஸ், தனது திருமணத்தை பற்றி பிரபல நடிகை போட்ட ட்வீட், அழகின் ரகசியம் பற்றி சொன்ன பிரபல நடிகை, பரதத்தில் கலக்கும் பிக் பாஸ் பிரபலம், சர்ப்ரைஸ் வீடியோவை வெளியிட்ட பிக் பாஸ் பிரபலம், புதிய வழக்கில் சிக்கிய வனிதா, விஜய் சேதுபதி பட அப்டேட், இது எல்லாத்தையுமே வாங்க இந்த வீடியோக்குள்ள பார்க்கலாம். சூப்பர் ஸ்டார் அவர்கள் போயஸ் கார்டன்ல இருக்க அவருடைய வீட்டுல இருந்து கேளம்பாக்கத்துல இருக்க அவருடைய பொண்ணு வீட்டுக்கு வந்தாரு. அந்த போட்டோஸ் எல்லாம் சோசியல் மீடியால ரொம்ப வைரலா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருந்தது. அந்த சமயத்துல இ பாஸ் வாங்காம நீங்க எப்படி வெளியே வரலாம், இ பாஸ் வாங்கினீங்களா இல்லையா அதுக்கான விளக்கத்தை எங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க ஆச்சியர். அவங்க எல்லாருக்குமே விளக்கம் கொடுக்கற வகையில இ பாஸ் ஷேர் பண்ணிருக்காரு. ஆமாங்க, அப்ப அவருடைய போட்டோ எந்த அளவுக்கு வைரலா போயிட்டு இருந்ததோ அதே மாதிரி இப்ப இந்த இ பாஸும் வைரலாயிட்டு இருக்கு. இது என்ன அவ்வளோ பெரிய விஷயமான்ட்டு பல பேர் நினைப்பாங்க. இருந்தாலும் சட்டம் எல்லாருக்குமே சமந்தான் அப்படின்றத உறுதி செய்கிற வகையில் தான் இப்போ இந்த விஷயம் வைரலாயிட்டு இருக்கு. எப்பவுமே எங்களுடைய தலைவர் ரூல்ஸை பிரேக் பண்ண மாட்டாருன்ட்டு சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய ரசிகர்கள் கொண்டாடிட்டு வராங்க. செல்வராகவன் அவர்களுடைய இயக்கத்தில் 2003 வெளியான காதல் கொண்டேன்ற படத்து மூலிமா சோனியா அகர்வால் தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க. இந்த படத்தை தொடர்ந்து ரியல் லைஃப்லையும் பேர் ஆயிட்டாங்க சோனியா அகர்வாலும் செல்வராகவன் அவர்களும். அப்புறம் ஒரு சில கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. இப்போலேருந்து இப்போ வரைக்கும் ரெண்டு பேரும் தனித்தனியாக அவங்களுடைய கெரியரை பார்த்துட்டு வராங்க. செல்வராகவன் சார் அஞ்சலி அப்படின்றவங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாரு. இவங்க இன்னும் யாரையும் மேரேஜ் பண்ணிக்கல. இந்த நிலையில் ஒரு மேரேஜ் ஃபோட்டோ ஒன்று ஷேர் பண்ணது மட்டும் இல்லாமல் இன்னும் 3 நாட்களில் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்களோட இந்த பதிவை பார்க்குற நிறைய பேர் இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் நடக்க போதா, யார் மாப்பிள்ள, இப்படி பல விமர்சனங்களை கொடுத்துட்டு வராங்க. இப்படி ஒரு பக்கம் இவங்களுக்கு மறுமணம் நடக்க போது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் இது ஒரு சீரியலுக்கான ப்ரோமோவாக இருக்கலாம்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ இது ரீலா ரியலான்றதை நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். சமந்தா மேரேஜுக்கு அப்புறம் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு வராங்க. அதே அழகோட அதே பொலிவோட தான் இருக்காங்க. இவங்களை பார்க்குறவங்களாம் சமந்தா இன்னும் ரொம்ப வர வர அழகாயிட்டே வராங்கப்பா அப்படின்ற விமர்சனங்களை தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்களாம். அவங்களுடைய அழகோடைய ரகசியத்தை இப்போ சொல்லியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக எழுந்து தியானம்லாம் செய்வோம். அது மூலிமா நாங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியை கிரியேட் பண்ணுவோம். இந்த பாசிட்டிவ் வைப் என்ன டே ஃபுல்லாக ரொம்ப பொலிவோட வச்சுக்கோம். ஆப்பிள் சைடர் வினிகர் இது எல்லாத்தையுமே எடுத்துப்போம். அது உடலையும் மனதையும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கோம். எப்பவும் போல யோகா, எக்ஸசைஸ், ஆர்கானிக் ஃபுட் இதுதான் நான் எடுத்துப்பேன். இதுதாங்க என்னுடைய ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சமந்தா. பிக் பாஸ் அபிராமி அவங்களுடைய த்ரோபேக் ஃபோட்டோவை போஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் நிறைய மெமரிஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு நல்ல சிங்கர் அண்ட் கிளாசிக்கல் டான்ஸர்ன்ற விஷயம் எல்லாருக்குமே தெரியும். அப்படி அவங்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மேடையில் ஒவ்வொரு தருணமும் நான் ரசித்தேன். நடனத்து மேலே எனக்கு அவ்வளோ காதல் இருக்குது, அதனால் ரொம்ப கடுமையாக நான் உழைப்பேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சதுக்கு எல்லாருக்குமே நன்றி. சென்னையில் திருவையாறு தெய்வீகத்தை உணர அதிக வாய்ப்போடு காத்துட்ருக்கேன். நான் எப்பவுமே ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். என்னன்னா, நான் கச்சிதமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய பக்தி எப்பவுமே குறையாது. இப்படி அப்போ இருந்த மொமெண்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அபிராமி. நம்ம எல்லாருக்குமே புஷ்பா அப்படின்ற ஒரு கேரக்டர் மூலமா அறிமுகமாகி பிக் பாஸில் நியூட்ரல் அப்படின்னு பேர் எடுத்தவங்க தான் ரேஷ்மா. இது மூலிமா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிட்டாங்கன்னே சொல்லலாம். தொடர்ந்து பல பட வாய்ப்புகள், ஃபோட்டோ ஷூட்டுன்னு சொல்லி ரொம்பவே பிஸியாக போயிட்டுருக்காங்க. இவங்களுக்கு நேற்று பர்த்டே சர்ப்ரைஸாக அவங்க வீட்டுக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் போயிருக்காங்க. ஜஸ்ட் எல்லாருமே வராங்கன்னு மட்டும்தான் சொன்னாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. என் லைஃப்பில் மறக்க முடியாத பர்த்டே இது. இப்படி அளவு கடந்த உங்களுடைய அன்புக்கும் பாசத்துக்கும் என்னுடைய நன்றி. நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேக்லாம் கட் பண்ண ஃபோட்டோஸ் வீடியோஸ் இது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி அவர்களுடைய அப்டேட் இல்லாமல் ஒரு டேவா அப்படின்ற வகையில் தான் டெய்லி அவரை பற்றின அப்டேட் வந்துட்டே இருக்குது. ரீசெண்டாக ஃபோட்டோ ஷூட் நடத்தினார். அந்த ஃபோட்டோ ஷூட்டோடைய ஃபோட்டோஸ் தான் நிறைய பேருடைய ஸ்டேட்டஸாகவே இருந்ததுன்னே சொல்லலாம். இப்படி இந்த லாக்டவுனில் ஒரு பக்கம் ஃபோட்டோ ஷூட்னா இன்னொரு பக்கம் பல படங்களுடைய அப்டேட்டும் வந்திருக்கு. அப்படி தாங்க இப்போ ஒரு மூவி அப்டேட்டும் வந்திருக்கு. ஆமாங்க, விஜய் அவர்களுடைய டைரக்ஷனில் இப்போ ஒரு படம் நடிக்க போகிறாராம். இந்த படத்தை ஐஸ்வரி கணேஷ் அவர்கள் தயாரிக்க போகிறாராம். இந்த படத்தில் முதல் முறையாக அனுஷ்கா அவர்கள் இவருக்கு பேர் பண்ண போகிறாங்களாம். இன்னும் இந்த படத்துக்கு டைட்டிலே வைக்கல, ஆனால் இந்த படத்தோடைய தெலுங்கு காப்பிரைட்ஸையும் வாங்கியிருக்காங்க. ஸோ இன்னும் யாரெல்லாம் இந்த படத்தில் நடிக்க போகிறாங்க, இந்த படத்தோடைய கதைக்களம் என்ன, இது எல்லாத்தையுமே நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும். புரி அவர்களுடைய பர்த்டேவை முன்னிட்டு சூரரை போற்றமிலிருந்து ஒரு அப்டேட், வாடிவாசலேருந்து ஒரு அப்டேட்னு தெரிவிக்க விட்டுருக்காங்க. சூரரை போற்றமிலிருந்து காட்டுப்பயிலே அப்படின்ற ஒரு சிங்கிள் ட்ராக்கை தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஜி வி பிரகாஷ் அவர்கள் தான் இசையமைச்சிருக்காரு. இதை தொடர்ந்து தனுஷ் அவர்களுடைய பர்த்டேக்கும் ஏதாவது ரிலீஸ் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க, D43 அப்டேட் கேட்டிருக்காங்க. இந்த நிலையில் அவர் அவருடைய டாகோடைய வீடியோ ஒன்று ஷேர் பண்ணியிருக்காரு. சைந்தவியும் பாப்பாவும் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை பார்க்குறவங்க பாப்பாவுடைய ஃபேஸை காட்டுங்க ப்ரோ அப்படின்னு பல விமர்சனங்களை கொடுத்துட்டு வராங்க. வனிதா மேலே ஆல்ரெடி சூர்யா தேவி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் வனிதா மேலே இன்னொரு கேஸா அப்படின்னு சோஷியல் மீடியாவில் வைரலாயிட்டு
கேட்டுட்டு இருக்கேன். ஆமாங்க, வனிதா ஒரு வீடியோல தஞ்சாவூர் மாவட்டத்துல இருக்க பெண்களை பத்தியும் ஆண்களை பத்தியும், அதாவது ஒரு கலாச்சாரத்தை பத்தியே தவறா சொல்லியிருக்காங்க. அதனால அந்த மாவட்டத்துல இருக்க ஒரு குறிப்பிட்ட கட்சியின போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இந்த கேஸ பத்தி நானே உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன்னு சொல்லி திரும்பவும் ட்விட்டர்ல ஜாயின் பண்ணிருக்காங்க. சோ இந்த கேஸ்ல ஏச்சே இவங்களை அரெஸ்ட் பண்ணுவாங்களா இல்லையான்ட்டு பல டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுக்க போறாங்க, இது எல்லாத்தையுமே எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இந்த புதிய வழக்கை பத்தின உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த அப்டேட்ஸ்ல பாக்கிறதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க.